ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. எவ்ரி வீக் நம்மளோட ஷோல சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஆடியோ லான்ச்சர்ஸ், ப்ரெஸ் மீட், ஃபிலிம் பூஜாஸ், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நோ மோர் வெயிட்டிங், ஸ்டே டியூன்ட். சார், சமீப காலமாக தான் அவரோட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், ஒரு இன்விடேஷன்லேருந்து அவர் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய விஷயம் எதுவும் நார்மலாக ரெகுலராக இருக்கக்கூடாது, புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய பாதிபன் சார் இப்போ ஒரு படம் ஒன்று புது விதமாக ஒரு முயற்சியில் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்த்தப்போ அதில் ஒவ்வொரு ஒரு என்னடா தனியாக ஒரே ஒரு ஆள் மட்டும் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு இடத்துலையும் தோணிடக்கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. கேமரா ஒர்க் ஆகட்டும், ராம்ஜி சார் ஆகட்டும், சந்தோஷ் நாராயண் அவருடைய மியூசிக்லேருந்து ரசூல் சாருடைய சவுண்ட் மிக்சிங் அண்ட் சுதர்ஷன் எடிட்டிங் அண்ட் த ஹோல் டீம் வந்து அவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க. அந்த ஒரு எந்த ஒரு ஃப்ரேம்லையும் போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக பார்த்திபன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஒரு இயக்குனர் பார்த்திபனாவோ நடிகர் பார்த்திபனாவோ எந்த ஒரு விதத்துலேயும் ஒரு எதுவுமே பாராட்டுகள் மட்டும் இருந்தால் போதும், பட் தயாரிப்பாளர் பார்த்திபனுக்கு பணம் வேணும். அதனால் எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. செருப்புக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது, அரசியல் இருக்குது. செருப்பு ஆண்டதை பார்த்துருக்கோம், செருப்பு ஒரு ஆட்சி இழந்ததை பார்த்துருக்கோம், செருப்பை ஆண்டுட்டுருக்கதையும் பார்த்துட்ருக்கோம். பார்த்திபன் சாருடைய அந்த காலை கையாக நினச்சிக்கோ, இனி எப்படி கையை காலை நினைப்பாங்கிற காமெடியில் வர மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் வந்து செருப்பை காலில் பயன்படுத்தின விட கையில் பயன்படுத்தினது தான் அதிகம். நிறைய பேர் அது வந்து ஆயுதமாக பயன்படுத்தலான்னு சொன்னார், ரொம்ப பேருக்கு அது அவமானமாகவும் பல இடங்களில் பயன்பட்டுருக்கு. ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஒரு விஷயம், ஒத்த செருப்புனா என்ன, ஒத்த செருப்புன்னு எப்படி இந்த டைட்டில் யோசித்தார், அதுக்கு என்ன அர்த்தங்கிறது. அந்த லாஸ்ட் ஷாட் வந்து ஒரு கால் அந்த கட்டைக்கால் மாதிரியான ஒரு அந்த அது பார்த்தோன்னு தெரிஞ்சு இன்னும் அர்த்தபூர்வமாக அது மாறிடுச்சு. வாழ்த்துக்கள் சார், மீண்டும் வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இதை பற்றி நிறைய பேசலாம். ஏன்னா மிக முக்கியமான இந்த விழாவில் கமல் சார், சங்கர் சார்லாம் இருக்காங்க, பகீர சார் இருக்காங்க, நிறைய பேர் வாழ்த்துக்கு இருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், பெருசாக பேசப்படும். ஒத்த செருப்பு இந்த ட்ரெய்லர் ரொம்ப மிரட்சியாக இருக்குது. இப்போ வரோம் நாங்கள் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் வந்து இனிமேல் வந்து பார்த்துப்போம் சார். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துப்போம் சார். இன்னுமே யங்காக இருக்கார் அவர். எல்லாமே வித்தியாசமான ஃபில்ம் மேக்கர், வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் வித்தியாசமான ஆள், ஹிஸ் நாட் டிஃப்ரெண்ட், ஹிஸ் யூனிக். அவர் தனித்துவமிக்க அவர். வித்தியாசங்கிறது நாலு நல்ல விஷயம் இருக்கும்போது ஒரு கெட்ட விஷயம் கூட வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் வந்து அவருடைய எல்லா விஷயமே வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம், ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபில்ம் மேக்கர். இந்த ஒத்த செருப்பு பெரிய வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த போஸ்ட் நான் ஃபஸ்ட் பார்க்கும்போது இதோடைய அந்த டெக்னீஷியன்ஸ் அணிவகுப்பு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ராம்ஜி சார் இருக்கார், ரசூல் பூக்குட்டி இருக்கார், ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் சந்தோஷ் நாராயண், சந்தோஷ் நாராயண் மியூசிக். இந்த படத்தில் படம் ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ரொம்ப கிளாஸான ஒரு ஃபிலிமாக இருக்குங்கிறது நல்லா தெரியுது. அனைவருக்கும் நன்றி. இந்த படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கிறேன். 1989 April 14th நினைக்கிறேன், புதிய பாதை படம் நீங்கள் லான்ச் பண்ணீங்க, ஒரு புதிய பாதைன்னு. அந்த வருஷம் வந்து சரி 30 ஒரு மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஃபயர், இன்னும் அந்த ஒரு புதுசாக இன்னும் தேடல் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். ஒரு பெரிய பெரிய இன்ஸ்பைரிங். என்னென்னா வந்து ஒரு ஒரு 5 டயர்ட் ஆகிடலாம், 10 டயர்ட் ஆகிடலாம் புதுசாக யோசிக்கிற விஷயத்தை பற்றி. இன்னும் 30 இன்னும் கடந்து அதை யோசிச்சு இன்றைக்கி வர்றது இன்விடேஷன்லேருந்து இன்றைக்கி கமல் சார் எப்படி என்ட்ரி ஆகணுன்றதுலேருந்து வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களோட உழைப்பு, உங்களோட தேடல் என்னை ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுது.
கண்டிப்பாக நாங்களும் முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் டீம் சில்பக்குட்டி சார், ராம்ஜி சார், எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு ஒரு ஐகானிக் ஃபிலிம் தமிழ் சினிமாவுக்கு வர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது லிங்கசாமி சார் சொன்ன மாதிரி தான் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு அந்த ஃபீலே வரல, ஒரு சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஃபீலே வரல. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். பார்த்திபன் சார் வந்து எல்லாம் தாண்டி ஒரு கிரேட் ஹியூமன், உங்களுக்கு எல்லா வெற்றி கிடைக்கும் பிரார்த்திக்கிறேன் சார். ஒத்த சிறப்பு சைஸ் 7 பேரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சார், ஃபஸ்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. காலேஜ் முடிச்சுட்டு சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கமல் சார் கூட போய் வேலை செய்வேன் அப்படின்னு. ஸோ அந்த முயற்சி கூட பண்ணல, ஏன்னா போக முடியாதுன்னு நினச்சிட்டேன் நான். அப்போ பார்த்திபன் சார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்துடணும் அப்படின்னு இருந்தேன். பட் அவரை பார்க்க முடியல, வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண பிறகு ஒரு ஃபங்க்ஷனில் சேர்ந்து உத்தம வேலை ஆடியோ லான்ச்சில் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது பார்த்திபன் சாரோட. அப்போ போய் அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து உங்ககிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ஆசைப்பட்டேன் சார், வந்து நின்று சார் உங்கள் ஆஃபீஸில் உங்களை பார்க்க முடியல சார், நல்ல வேலை நீ என்னை பார்க்கல அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் கமல் சாரோட சேர்ந்தேன். ஸோ இண்டஸ்ட்ரியில் வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. எனக்கு பார்த்திபன் சார் வந்து எப்போவுமே வெனவா வி டாக் வெனவா மீட் நல்லா பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த இன்விடேஷனில் ஆரம்பித்து அவர் பண்ண எல்லா விஷயங்களுமே வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கணும்னு நினைப்பார். ஸோ பிரபு சார் சொன்ன மாதிரி இட் ஷுட் பி கமர்ஷியலி சக்ஸஸ் ஃபார் இம் திஸ் ஃபிலிம். ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப அதிகமாக பேச தெரியாது. இது ஒரு அரை மணி நேரத்தில் வந்து இந்த படத்தை நான் முடிவு பண்ணோம். எனக்கு பார்த்திபன் சார் வந்து கூப்பிட்டு இந்த ஐடியா சொன்னார், ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது சார், இமீடியட்டாக படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஒரே ரூமு ஒரே ஆர்டிஸ்ட், அதான் எனக்கு சேலஞ்சு. இந்த படத்துக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு மூணு ஹீரோ, ஒருத்தர் பார்த்திபன் சார், இன்னொருத்தர் அசுல்புக்குட்டி, மூணாவது சந்தோஷ் நாராயணன். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. வெல்கம் பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக் இன் ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. இந்த ஒத்த செருப்பு சைஸ் 7 இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா பார்த்திபன் சார் ஒரு 3-4 வருஷமாக எனக்கு நல்ல நண்பர். அவர் வந்து இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஃபோனில் கேட்டார். அதுக்கப்புறம் இதோட ஐடியா கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு. ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தோட சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக் ரெண்டுக்குமே. அதை தாண்டி வந்து அவர் ஒரு நடிகராக அதுக்கு இது அவர் பட்டிருக்க போராட்டங்களும் அந்த சேலஞ்சஸும் அது வந்து சொல்லவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். மியூசிக்லேயும் ஒரு என்னால் வந்து சோல்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் எனக்காக ரொம்ப பேஷண்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணி நிறையா க்ரியேட்டிவ் விஷயங்களுக்காக டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக மேக்ஸிமம் டைம் வெயிட் பண்ணி க்ரியேட்டிவாக நல்லா வரணும், சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அது வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விஷயம். அந்த பாக்கியம் எனக்கு இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திபன் சார். அப்புறம் என்னோட நிறைய மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து பல நாடுகள்லேருந்து, இந்தியாவிலேருந்தும் சென்னையிலேருந்தும் மற்ற நாடுகள்லேருந்தும் நிறைய மியூசிஷியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அந்த படத்துக்கு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை நல்லா என்கேஜ் பண்ணும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் வந்து மேடையில் வீட்டிலிருக்கும் முக்கியமான திரையுலக ஜாம்பவான்கள் சங்கர் சார், கமல் சார், அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பாக்யராஜ் சார், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பார்த்திபன் சாருடைய நட்பு வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ டீப்பாக எல்லாருக்கிட்டேயும் போய் சேர்ந்துருக்குன்றது இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமீர்கான்லேருந்து எல்லாருமே அவருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நட்பு வந்து எல்லாருக்கிட்டேயும் நீடிச்சு இந்த ஒரு லவ் வந்து எல்லாருக்கிட்டேயும் பரவி இருக்கணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். காலேஜ் படிக்கும்போது ஹவுஸ்ஃபுல் படம் பார்த்துட்டு பிரமிச்சிருக்கேன். எப்படி இப்படி ஒரு படம் வந்து
ஒரு 2 மணி நேரம் படம், ஸ்க்ரீனை காமிக்காமல் ஃபுல்லாக ஆடியன்ஸை மட்டுமே காமிச்சு படத்தோட எண்டில் அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் அந்த திரையரங்கத்தோட ஸ்க்ரீன் தெரியும். நான் அதை பார்த்துட்டு உண்மையாலுமே அது நான் நினச்சப்ப கூட பார்க்கல, நான் எப்படியோ ஒரு பர்சன் கூட நான் திரும்ப என்னோடய கெரியரில் ஒர்க் பண்ணுவேன்னு. அண்ட் ஐ எம் ஸோ ஹானர்ட் சார், எனக்கு இதுக்கு நன்றிங்கிறதெல்லாம் சின்ன வார்த்தையாக தான் நான் பார்க்குறேன். உங்களுடைய இந்த முயற்சியில் எனக்கும் எங்கேயோ ஒரு சின்ன பங்கு, ஒரு நம்பிக்கையோடு அந்த பங்கை எனக்கு கொடுத்ததற்கு இந்த மேடையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ், ஸ்பெஷலி ராம்ஜி சார், அதாவது இந்த படத்துக்கு வந்து அவர் அப்படி சைலண்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். மியூசிக் டைரக்டர் மற்றவங்களெல்லாம் கை காட்டிட்டு போனார், ஆனால் அவரும் ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்காங்க. அதை கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். அதாவது இந்த கருவியை இப்படி தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தாண்டி அவரும் அதில் செய்கிற முயற்சிகளை பண்ணியிருக்காரு. அதை நான் கூட இருந்து ஒரு மாணவனாகவே கற்றுட்டே இருந்திருக்கேன், இன்னும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். And thanks again for this wonderful opportunity. Otha Seruppu title e vandu oru aarvatha thoondudhu. Yaaroda indha Otha Seruppu, idhukku pinnadi irukkira kadha enna, oru mystery viriyudhu. Padam paakkanumndra curiosity vandu adhigarikkudhu. Actually unmaiye sollumna Mohanlal sonna mari idhu dhaan one man show. பார்த்திபன் சாரை வந்து ஒன் மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம். புதிய பாதையில் ஆரம்பித்த அந்த போல்ட்னஸ் கதையில் டைட்டிலில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி யோசிக்கிறதுல 25 வருஷம் தாண்டியும் இன்னும் அவருடைய படங்கள் இருக்குது, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அவருடைய தேடல் வந்து வியக்க வைக்குது ரொம்ப. பார்த்திபன் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன், அவருக்கு தெரிஞ்ச எல்லாருடைய பிறந்த நாள் இல்லை ஏதாவது ஒரு விழா அப்படின்னா நிறைய யோசித்து யோசித்து தேடி தேடி வித்தியாசமாக தனித்தன்மையோடு அவருடைய முத்திரை இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அன்பளிப்பை வந்து கொடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவார். இதே நம்மளாக இருந்தால் ஓரளவுக்கு மேலே என்னத்தை கொடுக்குறதுன்னு குழம்பி போய் நேரம் ஒதுக்க முடியாமல் ஒரு பொக்கேவை கொடுத்து சமாளிச்சுருவோம். ஆனால் அவர் 25 வருஷம் தாண்டியும் மெனக்கெட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்காரு. இது உண்மையிலே வந்து ஒரு உண்மையான அன்பும் அக்கறையும் ஒரு நல்ல இதயம் உள்ள மனிதனால் தான் முடியும். அது எனக்கு ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயம் பார்த்திபன் சார் கிட்ட. இதில் பார்த்தீங்கன்னா லைக் லிரிசிஸ்ட் விவேக், விவேக்னாலே ஃப்ரெஷ்னஸ்ஸு, கதைக்கு பொருத்தமான ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிற ராம்ஜி, ஒரு இசையை கேட்டாலே வந்து இது வந்து சந்தோஷ் நாராயணன் தான் போட்டிருக்கிறாரு அப்படின்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்தன்மையை வளர்த்துக்கிட்டு இருக்கிற, அப்புறம் இந்த படத்துக்கு வந்து ரசூல் பூக்குட்டியை போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அந்த ட்ரைலரை பார்க்கும்போதும் சரி ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்க போகுதுங்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த அனுபவத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன், அத்தனை நடிகர்கள், மன்னிக்கணும் நடிகருக்கும், இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் என்று என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக் இன் ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸ் வித் மீ கனிமொழி. பார்த்திபனை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெருமை எனக்கு தான். என்ன காரணம்னா பார்த்திபனோட சிஷியன் அப்படிங்கிறது. பார்த்திபன் சிஷியன் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களில் குருவை மிஞ்சி சிஷியனாகவும் இருக்கார். அது சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, இப்போது ஆரம்பத்தில் ட்ரெய்லர் மாதிரி நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க, இது எந்த ஜாதி படம் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று கூட நான் பார்த்ததில்லை, அப்படியே முழிக்கிறேன் திருத்தின்னு.
அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை நீயும் ஒன்று பார்த்துருக்கியான்னு இந்த பர்ரீடுன்னு சொல்லி ஏதோ ஒரு படம் கொடுத்துருக்கு, இந்த சவப்பெட்டி கொடுக்குறது, அது மட்டும் தான் நான் பார்த்தது, லிங்குசாமிகிட்ட சொல்லிட்டுருந்தேன், எனக்கு இது இல்லை எதுவுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்துப்போ எல்லாத்துலேயும் அவ்வளோ அத்துப்படியாக இருக்காப்புல. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைங்கிறது வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், தயவுசெய்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காதீங்க, நம்ம தான் அந்த படத்துடைய டைரக்டர் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வேலை பார்க்குறது தான், அதுதான் சின்சியராக அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் லைஃப்பை பிரமாம் பாட முடியும். எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு ஆள் தான் பார்த்திபன். ஸோ என் படத்தில் நான் எவ்வளோ அந்த படத்தை போய் திங்க் பண்ணணும், நான் தூங்குற நேரத்தில் கூட அதை திங்க் பண்ணிட்டுக்கிறது தான் பார்த்திபனுடைய வேலை. ஸோ அப்படி எல்லாருமே அமையிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். எனக்கு வந்து பார்த்திபன் அந்த மாதிரி கிடைச்சாப்புல. சின்ன வீட்டில் ஒரு முக்கியமான சீனு, அந்த சீனில் வந்து ஐயோ காமெடியாகவே பேசிட்டுக்கிறோம், கல்பனா சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல டைலாக் சொன்னால் நல்லா இருக்கியா, அது கொஞ்சம் என்ன தான் தமாஷாக சொல்லிட்டு இருந்தால் கூட சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுக்காக திங்க் பண்ணிட்டு அந்த டைலாக்காக வேறு ஷாட்டில் எடுத்துக்கணும். அப்போ பார்த்திபன் சொன்னாப்புல, சார் கல்பனா வந்து மாமா உங்கள் தோளில் போடுற துண்டளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும் உங்கள் காலுக்கு மட்டும் செருப்பு மாதிரி உபயோகமாக இருப்பேன்ல மாமா, அது கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான். அப்புறம் மாதிரி இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் வசன காலில் உடனே உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போட சொன்னேன். அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எங்க கூட வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பளிச்சுன மைண்டில் இருந்துருக்கு. ஸோ எல்லாமே புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திபனை பொறுத்தவரை செஞ்சுட்ருக்காப்புல. ஸோ இந்த வெற்றியில் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இங்கே எனக்கு ஒரு பெருமை சந்தோஷம் என்னென்னா, இப்போ 16 வயதில் படத்தை பற்றி முதல் படம்னு அவர் சொல்லிட்ட மாதிரி இந்த மேடையில் வீற்றிருப்பவர்களில் ஒரு சிலர் பார்த்திபன் உட்பட முதல் படத்துக்கு என்னை அணுகிறார்கள். அது நடக்காமல் போச்சு. அது அதெல்லாம் சங்கர் சாருக்கு வருத்தம் இருக்கலாம், ஆனால் பார்த்திபன் அவர்கள் அதில் பெரிய சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் வந்து ஏற்கனவே ஆனந்தா சுரேஷ் அவர்கள் சொன்னது போல் ஒரு கதையை நடிக்காமல் உங்களுக்காக விட்டு வைத்தேன் என்றார். அதை விட முக்கியமாக நான் நடிக்காமல் விட்டு வைத்த ஒரு நல்ல படம் உங்களுக்காகவே விட்டு வைத்தது புதிய பாதை. அதில் ஃபஸ்ட்டு என்ன தான் நடிக்க கூப்பிட்டுருந்தார் அவர், ஒரு ரொம்ப சிம்பிள் ரீசனில் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைத்தது. இங்கே எனக்கு காந்தி வரலாற்று புத்தகம் கொடுத்தார், நான் திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கும் ஒரு வரலாறு அது. அதில் அவரை பற்றிய ஒரு கதை இங்கே இந்த படத்துக்கு பொருத்தமான கதை தான். காந்தி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எட்ஜில் நின்று கை காட்டிக்கிட்டு அவருக்கு, அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் அவரை பார்க்குறதுக்காக கூட்டம் நிறைய இருக்கும் பொழுது ஒரு செருப்பு தவறி விழுந்து விட்டது காந்தியாருடைய செருப்பு. ட்ரெயின் வேகமாக போயிட்டுருக்கு, உடனே அடுத்த செருப்பையும் காட்டி தூக்கி போட்டாராம். எதுக்குன்னு கேட்டால், என்ன இப்படி பண்ணிட்டீங்களேன்னா, ஒரு செருப்பு இருந்தால் யாருக்கும் பிரயோஜனப்படாது, ரெண்டு செருப்பு இருந்தால் வேற யாராவது போட்டு நடப்பாங்கன்னு சொன்னார். அவரின் ரசிகன் நான், அவர் போட்ட செருப்பில் ஒன்று வந்து சேர்ந்துருச்சு, இன்னொன்று வரும். இந்த ஒத்தை செருப்பில் அது பேசாமல் இருக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஆனால் பயந்து பயந்து பேசுகிறாங்க, இதில் ஒரு பயமும் இல்லை, போட்டவருக்குத்தான் இதில் அவமானம், அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது உங்கள் ஒத்தை செருப்பை பற்றி, அதை நான் பார்க்கலை, ஆனால் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகிறீர்கள். ரொம்ப அற்புதமாக எல்லோருமே இணைந்து இந்த சோலோ ஆக்டுக்கு உதவி இருக்கிறார்கள். பார்த்திபனுக்கு இது வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. சரித்திர உண்மைகளை தான் சொன்னால் டோன்ட் சேன்றாங்க, சரித்திர உண்மைகளை சொல்லலான்னு வந்தாலே டோன்ட் சேன்றாங்க. அப்புறம் இது இப்போ இல்லை, சரித்திர உண்மைகளுக்கு மட்டும் இல்லை, பூகோள உண்மைகளுக்கும் அப்படி தான். பூமி உருண்டேன்னு சொன்னதை அப்போ ஒத்துக்கவே இல்லை, அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு பூமி உருண்டேன்னு சொன்னதை ஒத்துக்கிறதுக்கு. அதனால் சரித்திர உண்மை பூகோள உண்மை எல்லா உண்மையும் ரொம்ப லேட்டாக தான் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு 15 வருஷமாக என் மனசுக்குள்ளே இருந்த ஒரு திரைக்கதை. களம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கதை ரெடி ஆனோன்னே நான் முதல்ல
என்னோட பணிபுரிகிற குமார், தமிழ் சார், கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தன், இந்த மாதிரி ஒரு நாலு பேர்கிட்ட கதை சொல்லணுங்கிறதுக்காக நாலு பேர்கிட்ட சொன்னேன். நாலு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கீர்த்தனா, அக்ஷய், ராக்கி, அபி, நரேஷ், இவங்கெல்லாம் என்னுடைய குடும்ப நண்பர்கள். அவங்ககிட்டலாம் இந்த கதையை சொன்னேன். இத்தனைக்கு இது ஒரு குடும்ப கதையே கிடையாது, ஆனால் இந்த கதைக்குள்ளே ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பம் என்ன, அதுக்குள்ளே வர மற்ற கேரக்டர்ஸ் என்னங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ராம்ஜி கூட வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணும்னு ஆசை, 1100 அப்புறமேல. அப்புறம் நிறைய காரணங்கள் அது தடைப்பட்டுட்டே இருந்தது. ஒரு நாளைக்கு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. அதுதான் இந்த படத்தோட ஆரம்பம். அடுத்து மிஸ்டர் சந்தோஷ் நாராயணன், அவரை போய் நான் இங்கேருந்து ஃபோனில் கதை சொன்னேன். அவர் வந்த உடனே கீபோர்டில் கை வச்சு, அவர் இந்த ஆர்கானிக் இப்போ ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக இசையமைக்கிற ஒரு இசையமைப்பாளர், எங்கேருந்தும் காப்பி இல்லாமல், என்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிறுக்கன் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப ரேண்டமாக, ரொம்ப அப்ஸ்ட்ராக்டாக ஒரு விஷயம் இந்த படத்துக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது. அந்த மாதிரி பாடல், விவேக் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை, அது ஒரு காம்பினேஷன். சந்தோஷ் நாராயண், விவேக் சொல்ல வேண்டியதில்லைன்னா என்ன அர்த்தம், ஏதோ கோபத்தில் சொல்லுன்னு அர்த்தங்களை. நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் அமரன், என்னுடைய டீம் எல்லாருமே, அப்துல், கிருஷ்ணமூர்த்தி, இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தோட, முக்கியமாக கண்ணதாசன், அப்புறம் எடிட்டர் சுதர்சன் ஏந்திரிங்களா, அவர் தான் இந்த படத்தோட எடிட்டர். நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, பிற்காலத்தில் அவர் ஒரு பெரிய எடிட்டராக வருவார். கிருஷ்ணமூர்த்தி ஏந்திரிங்க, தயாரிப்பாளர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கலாம், இவரை பயன்படுத்தி நீங்களும் பயன்பெறலாம். அப்புறம் கண்ணதாசன் ஏந்திரிங்க, மீது எல்லாரும் தெரியும், அவர் தான் டிசைனர், ராத்திரி 12 ஆனாலும் ஒரு டிசைன்ஸ் கொடுப்பார். ஸோ என்னுடைய ஒட்டுமொத்த குழு இல்லாமல், இது ஒரு தனி மனித ஒன் மேன் ஆர்மி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பு, ரசூல் பூக்குட்டி உட்பட. இதுக்கு மேலே நன்றியை வந்து வெற்றி விழாவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம பேப்பர்ஸ் டிவியோட ஃபார்வர்ட் ஃபிலிம் நியூஸில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், உங்களுக்கு பேப்பர்ஸ் டிவியில் ஃபேவரட்டான ஷோஸ் நிறைய இருக்கும், அதுக்கு நீங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. இன் facebook.com/peppersTV. Until then, this is கனிமொழி சைனிங் ஆஃப்.